இந்த வருஷம் தேவர் பூஜை வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன சிறப்பு? விடுதலை போராட்ட வீரர், முருகப்பெருமானின் பக்தர், நேதாஜியின் சீடர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை இந்த ஆண்டு பசும்பொன்னிலே. எங்களுக்கெல்லாம் பசும்பொன் தான் கோயில், தேவரையா தெய்வம். நாங்களெல்லாம் தேவரின் பக்தர்கள். தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் என்று இந்த தெய்வ தமிழகத்திலே வாழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் தென்பாண்டி சிங்கம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்த ஆண்டு ஒரு கொடுமையான கொரோனா நோய் தொற்று காலம். இந்த நோய் தொற்று காலத்தில் கொரோனா விதிமுறைகளின்படி தேவரின் பக்தர்கள் அனைவருமே இந்த குரு பூஜை நாளிலே வந்து இங்கே ஐயா அவர்களுக்கு குரு பூஜை செய்கின்றார்கள். தமிழக அரசாங்கம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆனாலும் கூட நீதிமன்றம் நேற்று ஒரு யோசனை சொல்லியிருக்கு. என்னென்னா, இந்த குரு பூஜைக்கு வந்து அரசியல் கட்சிகள் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த குரு பூஜையின் பொழுது பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள், சாதித்துவேசங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து அரசியல் கட்சியினர் இங்கே வருகை தருவதை தடுத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சஜஷன், நீதிமன்றத்தினுடைய கருத்து, அது ஒப்பீனியன். இதை வந்து பல்வேறு விதமாக பார்க்கலாம். இதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களான்னு தெரியல என்னங்க. ஆனாலும் இதில் என்னுடைய கண்ணோட்டம் மிக முக்கியமானது. மாதா பிதா குரு தெய்வம், குருதேவரை நாங்கள் தெய்வமாக பூஜிக்கின்றோம். நாங்கள் ஐயாவை வந்து முருகப்பெருமானுடைய அம்சராக பார்க்குறோம், அவரை வந்து ஒரு சித்த புருஷராக பார்க்குறோம், வள்ளலாருடைய சீடராக பார்க்குறோம், விவேகானந்தர், தென்னாட்டு விவேகானந்தராக நினைக்கிறோம். இப்போ அவர் வந்து சமாதியான அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி வந்து இந்த குரு பூஜை பண்ணுறது மகான்களுக்கெல்லாம் வந்து அந்த நட்சத்திரத்தின்படி தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த குரு பூஜை விழாவுக்கு வந்திருக்கிறோம். பொதுவாகவே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மாபெரும் தேசிய தலைவர் நேதாஜியின் சீடர் ஐயா அவர்களுக்கு ஒரு சாதி முத்திரை பூசக்கூடிய வகையில் சில அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு விதமான அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு குருநாதர் எம்ஜிஆர் தான், அங்கே போய் குரு பூஜை செய்யலாம். இங்கே வரலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்க போய் அங்கே அண்ணா கலைஞர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மெரினாலேயே பண்ணிக்கலாம் அவங்க. அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து குரு பூஜை பண்ணுறதுனா அவங்க மார்க்ஸ் ஆங்கிள்ஸு இல்லைங்களா, அவங்களுக்கு பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க, அங்கே போய் பண்ணலாம். எல்லாம் வேணும்னே வந்து இங்கே வந்து உள்ளே பூந்துக்கிட்டு அவங்களுக்கு இது குரு பூஜைக்கு வா. எங்கையா சாகாபாரம் பெற்றவர், மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள், புரியுதுங்களா? நீ இங்கே வந்து நீ குரு பூஜை பண்ணுறதுக்கு வா. மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருநாதர்களுக்கும் குரு பூஜை பண்ணுறது கரெக்டு. இவங்கெல்லாம் குரு பூஜையில் நம்பிக்கை இல்லாதவங்க. இவங்க வந்து இங்கே வர்றாங்க, சரி ஐயாவுடைய அரசியல் கொள்கைகளை ஏற்றுக்கலாம், ஐயாவை வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு சரியாக இல்லை. ஆகவே உண்மையான குரு பூஜையில் நம்பிக்கை உள்ளவர்கள். இப்போ ஐயாவுக்கு வந்து குரு பூஜை பண்ணுறோம்னா அது நியாயம். இதை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இப்போ நிறைய பேர் எவனை பார்த்தாலும் குரு பூஜைங்கிறான், புரியுதுங்களா? சும்மா அப்படியான ஒரு செட்டப்பை ஏற்படுத்துகிறாங்க. குரு பூஜைங்கிறது நம்முடைய மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் செய்யப்படுவது. அந்த வகையில் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். நீதிமன்றத்தினுடைய கருத்து அது வேறு, அது அவங்க ஏதோ அரசியல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஆகவே நான் இந்து மக்கள் கட்சி, நாங்களெல்லாம் ஐயா அவர்களுடைய தேசிய தெய்வீக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். தமிழகத்திலே இப்பொழுது கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கருப்பர் கூட்டம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய மனு தர்மம், சனாதன தர்மம், சனாதன தர்மத்தை காக்கிறதுக்கு விவேகானந்தரின் மறு வடிவமாக வாழ்ந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு தெரியாத நீதி நூல் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, தர்மம் கிடையாது. என்னங்க ஐயா வந்து காசி விஸ்வ இந்து பல்கலைக்கழகத்தில் போய் அவங்க வந்து இந்து சமயத்தினுடைய பெருமை அது குறித்து பெரிய அளவில் சொற்பொழிவு ஆற்றினாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த அகிலத்தையே ஆங்கிலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலேயன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆங்கிலத்தையே கடந்த 3 மணி நேரமாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அடக்கி ஆட்சி செய்தார் என்று சொல்லுவாங்க. பர்மாவிலே சென்று ஐயா அவர்கள் நம்முடைய மனு தர்மத்தில், நம்முடைய சனாதன தர்மத்தில் பெண்களை எப்படி சொல்லியிருக்காங்க, புத்த மத குருமார்களெல்லாம் திரண்டு நின்று ஐயாவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த புத்த நாட்டினுடைய முறை என்ன, பெண்களை வந்து அவங்க அந்த கூந்தலையெல்லாம் போட்டு அது மேலே நடந்து வாங்கன்னாங்க.
ஐயா பராசக்தின்னு கையெடுத்து கும்பிட்டார். எங்கள் நாட்டில் எங்கள் தர்மத்தில் நாங்கள் பெண்களை பதிவிரதைகளாக பராசக்தியின் வடிவமாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த கூந்தல் மேலே நடந்து வர மாட்டேன்னு. இவன் வந்து வேணும்னே சனாதன தர்மத்தில் பெண்களை இழிவுபடுத்தியிருக்குன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்கிறான். ஆகவே ஐயா அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அண்ணாத்துறைக்கு நடந்தது தான் நடந்திருக்கும். அன்னை மீனாட்சியை இழிவுபடுத்தி அண்ணாத்துறை பேசிய பொழுது, புரியுதுங்களா, அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஆடி வீதியிலே மீனாட்சியினுடைய திருக்கோயிலே வந்து இந்து தர்மத்தை இழிவுபடுத்திட்டு அது வேறு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன், நீ வந்து திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்றைக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் குறிக்கலாம். தமிழ்நாட்டில் யாரா வந்து தேசிய தலைவர்னா வேறு வேணும் ரவுடி பையன், இந்த ஜாதி தலைவர் தமிழுக்கு தலைவர், ஆனால் எங்கள் ஐயாலாம் ஜாதி தலைவர். இது எப்பேற்பட்ட ஒரு செட்டப் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் அந்த ஜனநாயக போர்க்களத்தில் 234 தொகுதிகளிலும் எங்கள் தேவரையாவினுடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளை வருது மாற்றம் வரப்போகிறது. இன்றைக்கி எங்கே போனாலும் காவி கொடிக்கு வரவேற்பு, இன்றைக்கு எங்கே போனாலும் தேசிய தெய்வீக கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வரவேற்பு. ஆன்மீக அரசியல்தான் ஆளப்போகிறது. அதற்கான பிரார்த்தனை தேவர் பெருமானுடைய அருளால் தமிழகத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாறும். தமிழகத்திலே நம்முடைய தேவருடைய தேசிய தெய்வீக கொள்கைகள் ஆளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.